இறந்ததாக கூறப்பட்ட 3 வயது சிறுமி இறுதி சடங்கின் போது கண் விழித்து உயிருடன் வந்த வினோதம் பிலிப்பைன்ஸில் நாட்டில் அரங்கேறியது. பயபாஸ் பகுதியைச் சேர்ந்த 3 வயது சிறுமி கடுமையான காய்ச்சலால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி கடந்த சனிக்கிழமை சிறுமி இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததை அடுத்து அவரது பெற்றோர் இறுதி சடங்குக்கு ஏற்பாடு செய்தனர். அருகாமையில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் இறந்த சிறுமியின் ஆன்மா சாந்தியடைய ஜபக்கூட்டம் நடந்தபோது சவ அடக்கம் செய்யும் ஊழியர் ஒருவர் சவப்பெட்டியின் மூடியை திறந்தார். அப்போது அந்த சிறுமியின் தலை லேசாக திரும்பியது. பின்னர் மெதுவாக கண் விழித்து மீண்டும் கண்களை சிறுமி மூடிக்கொண்டார். இதனை கண்ட சிறுமியின் பெற்றோர் உடனடியாக மீட்டு வேறொரு நவீன மருத்துவமனையில் சேர்த்தனர். காய்ச்சலின் வீரியத்தால் கோமா ஸ்டேஜ் எனும் மயக்க நிலைக்கு சென்ற சிறுமி இறந்துவிட்டதாக கருதிவிட்ட மருத்துவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர்.